தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் 2023-24 ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு இப்பொழுது தொழில்துறையில் வேகமாக முன்னேறி வருகிறது. பல வெளிநாடுகளோடும் பல இந்திய நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்களும் இங்கு தொழில் தொடங்குவதற்கு முனைப்பாக தமிழகத்துக்கு வருகிறார்கள். அதற்கான சலுகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள் அதிகமாக இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள், மகளிர் மேம்பாட்டு திட்டம், இளைஞர்கள் வளர்ச்சி போன்றவைகளுக்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2021 ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த முக்கியமான திட்டம், பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர இந்த அரசு கொடுக்கும் என்று சொன்னார். அந்த வாக்குறுதி இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 7000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆகவே குடும்பத் தலைவிகள் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் பெற்று சிறப்பாக தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார். இது மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க இந்த பட்ஜெட் உரையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மத்திய அரசு உதவி இல்லாமல் கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தினாலும் கூட மாநிலத்துடைய வருவாயை பெருக்கி ஒரு சிறப்பான பட்ஜெட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே தாக்கல் செய்திருக்கிறார். சற்றே பொறுமையாக இருக்கும். இந்த சிறப்பான பட்ஜெட்டுக்கு அதை தாக்கல் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் மக்கள் வளர்ச்சிக்கான மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் தமிழகம் மிக வேகமாக முன்னேறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வந்த பிறகு இவர்கள் கொள்வை முடியும் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஓரிரு மாநிலங்களைத் தவிர, மகாராஷ்டிரா மாநிலம், டெல்லியை தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் மின்சார விநியோகம் தனியார் மயத்திடம் கொடுக்கப்படவில்லை. அண்டை மாநிலமான தமிழகம், கர்நாடகம், கேரளாவில் கூட அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மின்சார விநியோகத்தை அதானிக்கு கொடுப்பதற்காக இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இந்த வேலையை செய்து வருகிறது. இது கொள்கை முடிவல்ல, இது திணிக்கப்பட்ட முடிவு. இவர்கள் மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு இதை செய்கிறார்கள். இதனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை.